ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூல் டாய்லெட்டில் வச்சு மாஸ்டர்பேட் பண்ணுறான். இது அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா, அவனோட சிஸ்டர், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு ஊர் ஃபுல்லாக எல்லா வேத்துக்கும் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால அந்த மாணவன் வந்து எந்த அளவு பாதிக்கப்படுறான், ஒரு செக்ஸ் எஜுகேஷன் எந்த அளவு இம்பார்ட்டனுங்கிறத உணர்த்துற ஒரு படம் தான் இந்த ஓ மை காட் 2. படத்தில் இந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடவுள் பக்தி உள்ளவர். டெய்லி வந்து கோவிலுக்கு போயிடுவார். ஈவன் இவரோட வேலையே கோவிலில் தான். கோவில் ரிலேட்டடாக என்ன ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவார். பூ கட்டுறதா இருக்கட்டும், கோவிலுக்கு வர்றவங்களுக்கு டூரிஸ்ட் கைடாக வந்து அவர் வந்து வேலை பார்ப்பார். கோவிலே இவர் ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி அவர் வந்து வச்சிருக்கிறாரு. இப்படி தான் ஒரு நாள் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கடையில் யாரோ ஒருத்தர் ஒரு பையன் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பையன் எடுத்துகிட்டு இவர் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். அந்த பையன் அவர் பொண்ணுகிட்ட கொடுத்து வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அடுத்த நாள் இவர் அந்த டூரிஸ்ட் கைடு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹாஸ்பிட்டலில் இவர் பையனை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போனோன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவார். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து செக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இங்கேயே நம்ம பையனை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அவர் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே போவார். அங்கே உள்ள டாக்டர்கிட்ட கேட்பார், என் பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்பார். உங்கள் பையன் வயகரா டேப்லெட் வந்து எடுத்திருக்கிறான், இதில் ஒரு டேப்லெட் அன்சேஃப் தான், ஆனால் அவன் இதில் மூணு டேப்லெட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னால நீங்கள் இதை பற்றி உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லாதீங்கன்னு அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. இதனால் வெளியே வந்த அவங்க அப்பா அவரோட மனைவிட்டையும் அவர் பொண்ணுகிட்டையும் அவனுக்கு சாதாரண வயிற்றுப்படி தான் சொல்லி சமாளித்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பையனை போய் பார்க்குறாரு. பையனுக்கு அப்பாவை பார்க்குற தைரியமே இல்லாமல் அவன் சுருண்டு படுத்துக்கிறான். அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. அவன்கிட்டருந்து ஃபோனையும் கையில் வாங்கிக்கிறாரு. வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இவனை பற்றி விசாரிக்க வந்துட்டாங்க. எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவனை ஸ்கூலில் போய் விடுறதுக்காண்டி போகிறாரு. அங்கே இந்த மாத்திரையை வாங்கி கொடுத்த இவனோட ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவனை கூப்பிட்டுட்டு எதுக்காண்டி இந்த மாத்திரையை வாங்கி கொடுத்த, என்ன காரணம் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது. அந்த டான்ஸ் காம்படிஷனில் உங்கள் பையன் விவேக்கும் சோஃபியான்னு ஒரு பொண்ணு கூட தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோஃபியா திடீர்னு எனக்கு விவேக் வேண்டாம், நான் இன்னொரு பையன் கூட டான்ஸ் ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப்னு வந்து சொல்லிடுவான். விவேக் போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட எதனால நீ வேண்டாம்னு சொன்னதுன்னா அந்த பிள்ளை வந்து ரீசன் சொல்லியிருக்க மாட்டாள். ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட ஆட போயிருப்பால, அவன் வந்து இந்த விவேக்கிட்ட என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட இருக்கிற ப்ரைவேட் பார்ட் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, ஸோ அதனால தான் சோஃபியாவுக்கு உன்னை பிடிக்கல, உன்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். இதனால விவேக்கும் அவனோட பிரைவேட் பார்ட்ஸை போய் அளந்து பார்ப்பா, அது சின்னதாக தான் இருக்கும். நிறையா கூகுள் சர்ச்லாம் பண்ணி பார்ப்பா, இதனால வர்ற பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிடுவான். ஸோ பிரைவேட் பார்ட் சைஸை எப்படி அவன் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ரிசர்ச் பண்ணி பார்ப்பான். ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப்டையும் போய் கேட்பான். ஆனால் ஸ்டாஃப் வந்து அவனை திட்டி அனுப்பிடுவாங்க. ஸோ மாஸ்டர்பேட் பண்ணால் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னனால அவன் மாஸ்டர்பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மருந்து வித்துக்கிட்டு இருப்பார். செக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை, இந்த மருந்து குடிச்சா சரியா போயிடும் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ அந்த பாட்டில் ஒன்றுக்கு பத்தா வாங்கி குடிச்சு பார்ப்பான், இருந்தாலும் அது வளராது. ஸோ அவன் இதுக்கடுத்து இன்னொரு டாக்டரை போய் மீட் பண்ணுவான். அந்த டாக்டரும் ஒரு மருந்து கொடுப்பாரு, அதையுமே அவன் சாப்பிடுவான், இருந்தாலும் அது வளராது. ஃபைனலாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் பயங்கர மாத்திரை சாப்பிடும், அதுக்கப்புறம் தான் அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ கதைகளையும் கேட்டு அவனோட அப்பா வீட்டுக்கு வந்து விவேக்கிட்ட சத்தம் போடுறாரு. செக்ஸ் டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு, என் பையன் இப்படி பண்ணிட்டான், இதுலேருந்து நான் எப்படி அவனை மீட்டு கொண்டு பண்ணுறதுன்னு அவர் நீங்கள் நார்மலாக ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. இவனோட அப்பாவும் மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு இவனை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே உள்ள ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க அப்பாவை வந்து பேசுறது கூப்பிட்றாங்க. அங்கே விவேக் பாத்ரூமில் மாஸ்டர்பேட் பண்ண ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க. இந்த வீடியோ வந்து நெட்லேயும் வைரல் ஆகிட்டு எங்கள் ஸ்கூலோட நேம் வந்து பாதிக்கப்பட்டுறோம், ஸோ உங்களோட பையனை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம், ஸ்கூல் அவுட்டை அவனை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் விவேக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டர்கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனால் சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ விவேக்டே போயிட்டு அவனோட சிஸ்டர் வந்து கேட்குறாங்க என்ன பண்ண அப்படின்னு. ஆனால் இவன் வந்து அதை வெளியே சொல்லலை, வெளியே சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக அவன் வந்து நினச்சான். ஸோ அவனோட சிஸ்டர் வந்து அவளோட ஃப்ரெண்டு மொபைலில் போய் இதை பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்குமே இது வந்து புரியுது. இந்த டைமில் தான் அவனோட அப்பா கடவுள்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக போகிறனால கடவுளே இங்கே வந்து ஒரு தூதுவனை அனுப்புகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் அக்ஷயகுமார். விவேக்கோட அப்பா வந்து அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. அவர் அந்த வீட்டையே காலி பண்ணி வேற ஊருக்கு போகலாம்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருப்பாரு. அங்கே அக்ஷயகுமார் இருப்பார். அவர் தான் சொல்லுவார், உன் பையன் இப்போ தற்கொலை பண்ண போகிறான், போய் அவனை காப்பாற்று அப்படின்னு. ஸோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் வர்றதுக்கு முன்னாடியே இவர் காப்பாற்றிடுவார். ஸோ விவேக்கோட அப்பாவுக்கு இவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். ஸோ இவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த பிரச்சனைக்கு விவேக் வந்து காரணம் கிடையாது, சுற்றி உள்ளவங்க தான் காரணம். ஸோ இந்த மெடிசன்லாம் கொடுத்த எல்லார் மேலேயும் இவர் வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் மேலேயும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க தான் ஒரு லாயர், அவங்க லாயர்லேயே ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க. இந்த ஸ்கூல் வந்து
அவங்க சித்தப்பாவோட ஸ்கூல். ஸோ அதுக்காண்டி இவங்க வாதாட வந்திருப்பாங்க. விவேக்கோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த லாயரும் இவங்களுக்கு எதிர்த்து நான் வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஸோ விவேக்கோட அப்பா தான் லாயராகவே மாறுவார். விவேக் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டர் வந்து அவனை அந்த வீட்டில் வச்சுக்காதீங்க, எனக்கு அவன்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொந்த சிஸ்டர் சொல்கிறத வந்து விவேக்கால் தாங்கிக்க முடியல. வீட்டில் உள்ளவங்களே அவனை வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நடுவில் தான் விவேக்கோட அப்பா ஃபஸ்ட்டு அவர் கடையில் கிடச்ச அந்த பையை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். இவருக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த பையில் இருக்கும். ஆனால் இவனோட ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு எஜுகேஷனுமே இருக்காது. ஸோ இதை பற்றி அவர் படிக்க ஆரம்பிப்பார். நானே என் பையனுக்காண்டி வாதாடுறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு இவர் ஆஜராயிருவார். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வச்சு மாஸ்டர்பேட் பண்ணதான் தப்புன்னு வந்து அவங்க வாதிடுவாங்க. விவேக்கோட அப்பா ஸ்கூலில் செக்ஸ் எஜுகேஷனே இல்லாதது தான் தப்புன்னு சொல்லி அவர் வாதாடுவார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செக்ஸ் எஜுகேஷனை பற்றி புக்கெல்லாம் இருக்குது, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாதாடுவார். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு வக்கீல் விவேக் அவனோட அம்மா அவனோட அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கூட்டிருப்பாங்க. விவேக்கிட்ட அவன் பண்ண விஷயத்தை கேட்பாங்க, ஆனால் அவன் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் ஓடிடுவான். ரெண்டாவது அவன் அக்காட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்பாங்க. அப்போ அவன் அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலில் பண்ணதுக்கு பேர் வந்து மாஸ்டர்பேட், இந்த ஜென்ரேஷன் அதுக்கு பேர் டேக்கிங் செல்ஃபி, ஹார்மோன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் விவேக்கோட அம்மாட்டையும் சேம் க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விவேக்கோட அப்பா நான் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விவேக்கு மெடிசன் கொடுத்த எல்லாரையும் கோர்ட்டில் ஏற்றி அவரை வந்து ஒன் பை ஒன்னாக கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாரு. பாடப்புத்தகத்தில் அனிமல்ஸ்க்கு உண்டான செக்ஸ் பற்றிலாம் இருக்குது, ஆனால் ஹியூமனோட செக்ஸ் எஜுகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாதிடுவார். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஆணும் பெண்ணும் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து இதை பற்றி பாடம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. இதுக்கு விவேக்கோட அப்பா அந்த காலத்திலே செக்ஸ் எஜுகேஷனை பற்றி எடுத்துருக்குறாங்க, பொண்ணை எப்படிலாம் வர்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எதிர்த்தரப்பு வக்கீலே வர்ணிப்பார். அப்பா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ரெண்டு ஹியூமன் பாடியை வச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போது இவங்க வந்து இது தப்பு, இதை பற்றிலாம் இவங்க இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விவேக்கோட அப்பா இந்த பாயிண்ட்டை தான் கையில் எடுத்துக்கிடுவார். நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது, அந்த காலத்தில் நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வச்சுருந்த பேருக்களை இப்போ இந்த காலத்தில் அதை ஒரு கெட்ட வார்த்தைகளாக மாற்றிட்டாங்க. ஸோ இதனால தான் நம்மளால் அதை வந்து வெளிப்படையாக பேச முடியலன்னு சொல்லிட்டு விவேக்கோட அப்பா வந்து சொல்லியிருப்பார். இதுக்கடுத்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகுது. ஸோ சோசியல் மீடியா எல்லா வேருமே இது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் வேணுங்கிறது விவேக்கோட அப்பா கிட்ட வந்து ஸ்கூல் வந்து 1 crore rupees கொடுத்து இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. இவரும் வித்ட்ரா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போகிற ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்த தான் அக்ஷய்குமார் வர்றாரு. வந்து நீ பண்ணது தப்பு, நீ இந்த செக்கை வாங்கினால என்ன நடக்கும்னா ஸ்கூல் தப்பிச்சிரும், ஆனால் இந்த செக்கை வாங்காமல் இருந்தேன்னா ஒரு பொண்ணுக்கு எது குட் டச் பேட் டச்னு தெரியும் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ இதனால இவர் நான் கேஸை வித்ட்ரா பண்ணலன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்து போயிடுவார். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷயம் தப்பு, மாஸ்டர்பேட் பண்ணுற தப்பு இல்லைன்னா ஏன் விவேக் இந்த கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைப்பாங்க. ஆனால் விவேக் அந்த கோர்ட்டுக்கு முதல்ல கடையில் கிடைச்ச அந்த பை இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அங்கே வருவான். இப்போ உள்ள மாடர்ன் ஜென்ரேஷன்லேயே மற்ற கண்ட்ரியில் செக்ஸ் எஜுகேஷன் இருக்குது, நம்ம இந்தியாவில் தான் இல்லைன்னு சொல்லிட்டு விவேக்கோட அப்பா வந்து சொல்லுவார். சுற்றி உள்ளவங்களும் செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜட்ஜுமே செக்ஸ் எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு தீர்ப்பும் வழங்கிடுவார். விவேக்கிட்ட அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் மாஸ்டர்பேட் பண்ணுறது சரியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விவேக் எல்லார் முன்னாடியும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். மாஸ்டர்பேட் பண்ணுறது ஹார்மோன் சேஞ்சஸ் தான், மாஸ்டர்பேட் பண்ணுறது பாவம் கிடையாதுன்னே அவன் சொல்லிடுவான். நான் ஸ்கூலில் வச்சு பண்ணதை தப்புன்னு ஒத்துக்கிடுவான். அங்கே சுற்றி உள்ளவங்களும் அதே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலாக யங்ஸ்டர் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.